हाई फ्रेंड्स वेलकम बैक टू एंड्स किचन इनकी नाम पाकपो और रेसिपी वीडियो कमेल पातर पाकल चेनल फर्स्ट वीडियो पाक चेनल वह सब्सक्रेबूंग मरदी करवपिल ऐड पड़ी को சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து வச்சிருக்கிறேன் நல்லா பொன் நிறமா வர வரைக்கும் நல்லா வதங்க விட்டுருங்க அப்படியே கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் துண்டு துண்டு எடுத்துருவேன் கூட ஒரு ரெண்டு ஒரு நாலு குடம் மிளகாய் சேர்த்துருக்கிறேன் அதெல்லாம் போட்டுக்கோங்க இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் முன்னையே 10 கிராம் சோம்பெலாம் போட்டுக்கணும் நல்லா உங்களுக்கு வேணா 3-4 தக்காளி போட்டுங்க போட்டீங்கன்னா வீட்டில் தெய்வ சண்டை எல்லாம் நடக்கும் ஏன்னா போன வாரம் நான் 4 தக்காளி போட்டேன் ஒரு தக்காளி பக்கம் மேல ஆயி போச்சு சிக்கன் மசாலா கூட கொஞ்சம் மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி கொஞ்சம் மஞ்சள் தூள் இல்லை வந்து நல்லா சிந்தி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிடுங்க இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் என்னென்ன தோணுதா எல்லாத்தையும் அப்படி போடுங்க அடுத்த நாள் காலையில் ரிசல்ட் தெரியும் ரிஸ்க் எடுக்கறல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி நல்லா வணங்கனோனா வாங்குன சிக்கன் பீஸ் குட்டிங்க முடிஞ்ச சின்ன சின்ன துண்டா நறுக்கிங்க எங்களு வீணா போன பெரிய பெரிய துண்டா கொடுத்தான் நல்லா கரைச்சிடுங்க நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா தாளிச்சு விடுங்க அதுக்கும் கரு விட்றாதீங்க நல்லா இது பண்ணிட்டு கல்லு பருப்பு லைட்டாக அதுக்கு சும்மா ஒரு கை போடுங்க போட்டு நல்லா வாட்டி விட்ருங்க சுத்தமாக உப்பு பூரா நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் இதெல்லாம் நல்லா கறி லைட்டாக ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வாசம் வந்தோன்னே முடிஞ்சால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டு கரெக்டு விட்டு தேங்காய் போடுங்க வீட்டில் எப்பயும் ஒரு போராட்டமே நடக்கும் இதோ இதுக்கு தான் இறால் இப்போ பார்க்க கழுநீர் தண்ணி மாதிரி தான் இருக்கும் பாப்போம்
விரட்டி விட்டுட்டு நான் தண்ணி நல்லா சுண்டணும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடும், எப்படியும் ஒரு கால் மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். சுண்டு இப்போ உங்களுக்குலாம் ஒரு ட்விஸ்ட் கொடுக்க போகிறேன். என்னன்னா இப்போ இந்த வீணா போன இஞ்சி பேமெண்ட் பேஸ் இருக்கு, அதை பிரிக்க விட மறந்துட்டேன். ஸோ அதை எவ்வளோ பிரிக்க விடணும் பிரிக்க விட்டுட்டு என்ன கிடைக்குதோ எல்லாம் எடுத்து உள்ள போட்டுருக்க. அதுக்கு நீங்க பாருங்க தயிர் ஊத்துறேன்னு பக்கத்துல இதே மாதிரி பெனாய் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் எடுத்து ஊத்திடாதீங்க. ஊத்திட்டு நல்லா உங்கள்கிட்ட அலட்சி விட்டுருங்க. நீங்க பாக்குறது என்னமோ குழாய் தண்ணி மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் நேரம் போனால் சுண்டணும் நல்லா இருக்கும். பத்தி போச்சுன்னு நினச்சிடாதீங்க, குழம்புலாம் தனியாக பிரித்து வச்சுட்டோம், அது தனியாக கீழே இருக்கு. எப்படி கறி பலமாக இருக்கா? ஆரம்பத்துலேருந்தே ராங்காக போய்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க. தேங்க்யூ சோ மச்.